எம் சத்யநாராயணன், நம்படிப்பாக்கத்துலேருந்து வரேன் நான். சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து சாரை வந்து ஃபோனில் தான், ஏன்னா அதுக்கு முன்னாடியே நிறைய ஆராய்ச்சிகள் நிறைய பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து நிறைய சொல்யூஷன் வந்து எல்லாம் பாதிலேயே நிற்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு எக்ஸாக்ட் இது தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது ஓகே, இதை வந்து கொஞ்சம் நான் வந்து எல்லாத்தையும் தேடி தேடி படிச்சிட்ருப்பேன். ஆக்சுவலாக என் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பீரோ ஃபுல்லாக புக் இருக்கும். ஆக்சுவலாக அந்த மாதிரி வந்து நிறைய புக்ஸு, நிறைய ஆர்என்டிஸ், நிறைய கிளாஸஸ் எல்லாமே வந்து கம் அக்ராஸ் பண்ணியிருக்கேன் நான். அந்த மாதிரி வரும்போது எக்ஸாக்டாக எனக்கு இந்த நாள் இப்படி நடக்கணும், இந்த அஞ்சு நாள் இப்படி நடக்கணும், இந்த பத்து நாளில் இப்படி நடக்கணும், அந்த மாதிரி ஆராய்ச்சி தான் என்னுடைய ஆராய்ச்சி. ஆக்சுவலாக அந்த மாதிரி முறையை பார்க்கும்போது இந்த ஒரு வருஷத்தில் வந்து இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற முறையில் வந்து குவெஸ்சன் மார்க், எல்லாமே தசாபுக்தி முறையில் எல்லாமே சொல்லுவாங்க. அந்த தசாபுக்தி முறை கூட பார்த்திங்கன்னா மனோகாரகன் சந்திரனை அடிப்படையாக கொண்ட முறை. ஆக்சுவலாக இந்த சந்திரனை அடிப்படையாக கொண்ட முறைன்னு வரும்போது அது வந்து மனசனுடைய ஓட்டத்தை சொல்லும். ஓகேங்களா, நீங்கள் என்ன மனசில் நினச்சிருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லும். நீங்கள் மனசில் வந்து எனக்கு வந்து நான் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது குவெஸ்சன் மார்க். ஆக்சுவலாக மனசில் நினைக்கிறத சொல்லும், மனோகாரகன் மனசில் நினைக்கிறத சொல்லுவார் அந்த திசாபுக்திக்கு தகுந்த மாதிரி. ஆனால் அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குவெஸ்சன் மார்க். ஓகேங்களா, அந்த சந்திரனுடைய நகர்வை பேஸ் பண்ணி எல்லாமே நடக்குது. ஓகேங்களா, இது இப்படியே பார்க்கும்போது சாருடைய வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் நான். சாருடைய வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்த உடனே அதுக்கு முன்னாடி நிறைய ஆராய்ச்சி நிறைய பண்ண ஆரம்பித்தேன். இவருடைய சொல்கிற இப்படி சொல்கிறாரு எல்லா யூடியூப்ஸும் பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவரை காண்டாக்ட் பண்ணேன். ஆக்சுவலாக காண்டாக்ட் பண்ணி இதெல்லாமே நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே என்னால் கான்ஃபிடென்ட்டாக அவரெல்லாம் காண்டக்ட் பண்ண முடிஞ்சது. காண்டாக்ட் பண்ணி பேசி அதுக்கப்புறம் அவர் தொடர்பில் வந்தார். அப்புறம் நிறைய அவர் நிறைய ஃபோன் காண்டாக்ட், நிறைய கேள்வி பதிலெலாம் சொல்லி நிறைய ஒரு பெரிய டிஸ்கஷனே நடந்தது. ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்கும்போது அவர் எல்லா என்னுடைய கேள்விகளுக்கு எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்லி எல்லா விஷயம் வந்து இது இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் தேடி தேடி கண்டுபிடிச்சி நிறைய பேர் ஆராய்ச்சி நிறைய பேர் தொழில்முறை ஜோதிடர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா, அவங்கெல்லாம் இருக்கும்போது எக்ஸாக்டாக இதுதான் நடக்கும், நம்ம ஏதோ தசாபுக்தியை பேஸ் பண்ணி எப்படியோ பலன் சொல்லி ஓகேங்களா அன்றைக்கி நம்ம அனுப்பிச்சிடுவோம் கஸ்டமரை, அன்றைக்கி கிளையண்ட்டை நம்ம அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னும் போது நாளைக்கு அவங்களுடைய சொல்யூஷன், ஏன்னா ஒரு இது ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு போஸ்ட் நம்மளது. ஆக்சுவலாக நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சொல்கிறத வந்து கரெக்டாக துல்லியமாக சொல்லணுன்றது நான் எதிர்பார்க்குற விஷயம். ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் வந்து தேடி தேடி நான் பார்த்துட்ருந்தேன். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ண யூடியூப்ஸ் நிறைய பார்க்க பார்க்க நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அப்புறம் சாஃப்ட்வேர் வாங்கி எல்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் நான் வந்து போட்டு பார்த்து ஆர்என்டி எல்லாம் பண்ணி எல்லாம் பார்த்து எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் என்னால் வந்து எக்ஸாக்டாக இது தான் பின் பாயிண்ட் அப் டு ஒரு ஒரு ஜாப்லேருந்து ஒரு வீட்டில் வீடு வாங்கிறதுலேருந்து ஒரு நிலம் வாங்கிறதுலேருந்து ஒரு திருமணம் நடக்கிறதுலேருந்து ஒரு அசட் வாங்குகிறாங்க எல்லா விஷயத்தும் வந்து நம்மளால் ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து பெரிய போஸ்டிங் போகிறதுலேருந்து ஓகேங்களா அப் டு டெத் வரைக்கும் டெத்து வந்து சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து அந்த லெவலுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணி விஷயம் வந்து என்னால் வந்து சொல்ல முடியுது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு முறை அப்படின்னா ஏபி அட்சய லக்ன பத்ததி மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன். அது மேபி இன்றைக்கி வந்து அந்த விஷயம் வந்து ரீச் ஆகாமல் இருக்கலாம். ஓகேங்களா, அது வந்து என்னுடைய கிளையண்ட்டுக்கு நான் வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து 100 ருபீஸ் வாங்கினா கூட என்னுடைய கிளையண்ட்டுக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணும்போது நம்ம வந்து துல்லியமாக இது சொல்லலாம் இது சொல்லக்கூடாது இது நடக்கும் இது நடக்காது ஒரு ஒரு பாவத்துலேயும் 30 டிகிரியில் வந்து எந்த டிகிரி எக்ஸாக்டாக ஒர்க் பண்ணும் எந்த புள்ளி எக்ஸாக்டாக ஒர்க் பண்ணும் எந்த பாவம் எக்ஸாக்டாக ஒர்க் பண்ணும் எது ஒர்க் பண்ணும் எந்த கிரகம் எங்கே போகும்போது என்ன விளைவுகள் பண்ணும்ன்ற விஷயத்துலேருந்து எல்லாமே எக்ஸாக்டாக வந்து என்னால் வந்து சொல்ல முடியுமோ சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து வருது அப்படின்னா அதுக்கு ஒன்லி ரீசன் வந்து அட்சய லக்ன பத்ததி தான். வேறு எந்த முறையும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆக்சுவலாக
நிறைய பேர் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து வேறு வேறு முறைகளில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ சில பேர் வந்து ஒரு கஷ்டத்தில் இந்த ஜோதிட தொழில், நிறைய பேர் வந்து கஷ்டத்தில் வந்து கஷ்டப்பட்டு ஜோதிட தொழிலெல்லாம் கற்றுக்கிட்டு 4 வருஷம் 5 வருஷம் இருக்காங்க அப்படின்னா, இதை எடுத்து இதை சொல்லும்போது ரொம்ப எக்ஸாக்டாக இதுதான் சொல்ல முடியும் அப்படின்னா அதுக்கு அக்ஷய லக்ன பத்திதி மட்டும்தான் அப்படின்றது என்னுடைய ஃபீலிங். அதை வந்து என் கூட படித்த நண்பர்கள், இப்போ நான் வந்து அந்த ஸ்வீட் சாப்பிட்டேன், அந்த ஸ்வீட்டை வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணும்போது அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்கன்றதுனால தான் என்னால் முடிஞ்சது வந்து எல்லாருக்கும் வந்து ஃபேஸ்புக் மூலமாகவும் வந்து வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவும் நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதுதான் இன்றைக்கி எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து எல்லாருக்குமே பெனிஃபிட். இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா அட்சய லக்ன பத்திதி வந்து அவரே கூட சீக்ரெட்டாக வச்சுட்டு கூட அவர் நிறைய சம்பாரிச்சிருக்கலாம். அது ஏன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை வந்து அனுபவிக்கணுன்ற ஒரு விஷயம்தான். அந்த விஷயம் பார்க்கும்போது இது ரொம்ப அருமையான முறை. நிறைய பேர் இதை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து இன்னும் ஜோதிட தொழில் வந்து எக்ஸாக்டாக ஒரே மாதிரி ப்ரெடிக்ஷன் எல்லாருமே சொல்ல முடியுன்ற விஷயம் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதுதான் முக்கியம். ஓகேங்களா? நான் ஒரு பலன், இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் நான் ஒரு பலன் சொல்லுவேன், இன்னொருத்தர் வந்து இன்னொரு பலன் சொல்லுவார், இது நான் நடக்கும்னு சொல்லுவேன் நடக்காதுன்னு சொல்லுவார். ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு ஒரு ஆக்சுவலாக ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி ஒரு 26th அன்றைக்கி ஒரு வந்தார், ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு இவர் இறந்துருவாருன்னு சொன்னாங்க, அது உண்மையிலே நடக்குமா அப்படின்னு ரொம்ப பயந்துட்டுருந்தேன் நான். நான் அது வரும் அவர் வரும்போதே என்னால் சொல்ல முடிஞ்சது என்னென்னா, அவர் கரெக்டாக வந்து திருவாதிரை நட்சத்திரம் இப்போ புனர்பூச நட்சத்திரம் ஏதோ அன்னைக்கு ஆக்சுவலாக ராகு வந்து கரெக்டாக சந்திரனை கிராஸ் பண்ணி இருக்குது அந்த டைமில் அவர் வந்தார். அப்போன்னா அந்த பயம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்து இவர் மன உறுத்திச்சின்ற மாதிரி நான் கேள்வி கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் அந்த பயம், அந்த அக்ஷய லக்னதி பத்ததி வந்தது, அக்ஷய லக்னம் வளரும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறும். அப்போ இறப்புன்றது வந்து நாளை அந்த திசாபுக்தி எல்லாமே கோயின்சைட் ஆனால் தான் வந்து நடக்கும். ஒரு லென்ஸை வந்து நம்ம பாயிண்ட் பண்ணால் தான் அதுலேருந்து நெருப்பு வரும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தாராளமாக அந்த இது தசாபக்தி மட்டும் வந்ததுன்னா அந்த மாரக தசையில் என்னென்ன நடக்கணுமோ அது என்ன நடந்தால் தான் எட்டாம் பாவத்தில் அந்த எட்டாம் பாவமும் புள்ளி கரெக்டாக போகும்போது தான் அது நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இந்த மாதிரி வேகாக வந்து சொல்லி ஒருத்தரை வந்து பயம்படுத்துறது வந்து பிடிக்காத விஷயமா இருக்குது இன்றைக்கி ஆக்சுவலாக. அதனால் இந்த வந்து எல்லாருமே கற்றுக்கணுன்ற விஷயம் இருக்குது. இன்றைக்கி வந்து கிளாஸில் ஏகப்பட்ட டிப்ஸு, எந்தெந்த புள்ளி எப்படி எப்படி இயங்கும், எந்தெந்த ஒரு ராசியில் எந்தெந்த புள்ளி எப்படி இயங்குன்ற விஷயத்துலேருந்து எல்லாமே ரொம்ப அக்யூரட்டாக வந்து சொல்லி கொடுத்த சாருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.